ஹலோ கைஸ் எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ மெக்ஸ்தான் ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் என்னடா அதுக்கு முன்னாடி வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணா இப்போ ஷார்ட் ஃபில் ரிவ்யூ பண்ணுறது நீங்க கேட்கலாம் நல்ல டேலண்ட் எங்கே இருந்தாலும் அதை நம்ம பாராட்ட வேண்டியது நம்ம கடமை ஸோ நம்ம பாராட்டி தான் ஆகும் வாங்க இப்போ நம்ம ஷார்ட் ரிவ்யூ பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்தோட டேரக்டர் தான் ஏன்னா வந்து இந்த இந்த கான்செப்ட் ட்ரீம் பேஸ் பண்ணி வந்த கான்செப்ட் வந்து நம்ம தமிழ் சினிமாவிலே ரொம்ப கம்மி தான் தெரிஞ்சு ரெண்டு படமும் மூணு படமும் தான் வந்துச்சு ஆனால் இந்த ரெண்டு படமும் பெருசா போல ஓகேவா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் வந்து முக்கியமாக வந்து ஒரு ட்ரீம் பேஸ் பண்ணி நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன் மாதிரி மாரி சொன்னதாக இருக்கட்டும் திரைக்கதை அமைச்ச விதமாக இருக்கட்டும் திரைக்கதை அமைச்ச விதம் வந்து ஒரு முக்காசி பேருக்கு வந்து புரியல இப்படி இது என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அந்த திரைக்கதை இதை அப்படி தான் இருந்தாகணும் அந்த இந்த மாதிரி கதைக்கு அப்படிதான் தான் இருந்தாகணும் வேறு வழியும் கிடையாது ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக எடுத்து பண்ணதுக்கு டேரக்டருக்கு நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும் இது வந்து இந்த படத்துக்கு டிஓ பி நவீன் ரவர் பண்ணியிருக்காரு அதுதான் அந்த கதைக்கு வந்து பெருசாக தூக்கி கொடுக்க வேண்டியது வந்து மியூசிக்கும் டிஓ ஒரு விஷயம் தான் விஷயம் வந்து இந்த மாதிரி கதைக்கு வந்து இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இனோவேட்டிவா கொஞ்சம் ஆங்கிள்ஸ் காட்டுறதா இருக்கட்டும் கொஞ்சம் லைட்டிங்கா இருக்கட்டும் கொஞ்சம் வந்து இவர் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் பட் வந்து மோஸ்ட்லி நேச்சர் லைட்ல லைட் யூஸ் பண்ணிருக்காங்க பட் வந்து பெருசா தெரியற மாதிரி இல்லை ஒரு ஆரஞ்சிஷ் கலர் அந்த மாதிரி ஒரு நைட் ஷாட்லாம் ரெண்டு மூணு நைட் ஷார்ட் வச்சு அந்த கலர்லாம் நல்லா வந்துச்சு பட் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் படம் பாக்குற மாதிரி தான் இருந்து இதுக்கு வந்து என்னதான் பிளே கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே கொடுத்துருந்தாலும் இவர் கொஞ்சம் கலரிங் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் காட்டுற விஷயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா இந்த டிஓபின்ற விஷயம் வந்து இன்னும் படத்தை தூக்கி தூக்கி கொண்டு போயிருக்கும் அடுத்து இந்த படத்துக்கு வந்து கமல்ன்ற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் தாங்க படத்தில் கொடுத்தாகணும் ஏன்னா வந்து இந்த கதைக்கு என்ன எலிமெண்ட் தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் மியூசிக் வந்து அந்த கதைக்கு அப்டா என்ன தேவையோ அது வந்து கரெக்டாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து பெருசா நல்லா தான் இருந்துச்சு மியூசிக் பெருசா இந்த குறை அந்த குறை கொஞ்சம் வந்து ஒரு நியூ நியூ இது அந்த மாதிரி எலிமெண்ட் ஃபீலே இல்லை சூப்பரா பண்ணியிருந்தாரு மியூசிக் அதே மாதிரி வந்து படத்துக்கு வந்து மிக்சிங் இவர் தான் பண்ணியிருக்காரு அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் ஏன்னா படம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா மியூசிக்கோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமா தெரிஞ்சு அது எந்த அளவுக்குனா நம்மளுக்கு கொஞ்சம் காது வலிக்கிற அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அது ஒண்டி கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் மிக்சிங்ல கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் இந்த படத்துக்கு எடிட்டிங் வந்து கௌஷிக் அரவிந்தன் பண்ணியிருக்காரு இவர் இவரையும் கொஞ்சம் நம்ம ஒரு விஷயத்துக்கு பாராட்டி தான் ஆகணும் என்னன்னா இந்த கதை காலத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் கரெக்டா தான் தான் சொல்லணும் அடுத்து வந்து நம்ம கேஸ்டிங் தான் பார்க்க போறோம் இந்த படத்துல முக்கியமானது ரெண்டு கேரக்டர் தான் ஒன்னு நெல்சன்ற கேரக்டர் இன்னொன்னு தாமஸ்ன்ற கேரக்டர் நெல்சன் கேரக்டர் வந்து ஜோஸ் பாதிபன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து தாமஸ்ன்ற கேரக்டர் வந்து செல்வகுமார் பண்ணியிருக்காரு மோஸ்ட்லி வந்து இவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் இல்லாத ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்துற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு படம் ஃபுல்லாக ஜோஸ் பாத்திபன் கூட சம்வாட் ஓகே பட் செல்வகுமார் கேரக்டர் கேரக்டர் பண்ண தாமஸ்ன்ற கேரக்டர் கேரக்டர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் சைடு கொஞ்சம் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு படத்துக்கு வந்து எதாவது பாசிட்டிவா இருந்துச்சு எதாவது நெகட்டிவா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த இதுல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவா இருந்தது வந்து படத்தோட மியூசிக் சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த படத்துக்கான கதையும் திரைக்கதை ரெண்டுமே நல்லா தான் வடிவமைச்சிருந்தாங்க பட் வந்து சில பேருக்கு புரியல அவ்வளவுதான் விஷயம் மற்றபடி இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவான சைட்ஸ் படத்தோட பாசிட்டிவ் சைட் பேசினா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சைடு நம்ம பேசி தான் ஆகணும் படத்துக்கு வந்து நெகட்டிவான விஷயம்னு சொல்ல போனா படத்தோட ஆக்டிங் தான் சொல்லணும் ஏன்னா வந்து கொஞ்சம் ஆக்டிங் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஒரு நேச்சரான ஃபீலிங் வந்து கொஞ்சம் இல்லைன்னு தான் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு படத்துக்கு ஒவ்வொரு படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு டிஃப்ரெண்டான இடம் நம்ம வந்து அந்த படத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு தான் சொல்ல முடியும் இந்த படம் நீங்க பார்க்கலனா படத்தோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த படத்துக்கு ரிவியூ தெரிஞ்சுக்கணும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி